பயன்பாடு வாழ்றேன், இல்லைன்னா நான் செத்து வருவேன். அதுக்கு முன்னாடி என்ன வேலை இருந்துச்சு, இப்ப வேலை சுத்தமா இல்ல. சரி சரிங்க சரிங்க, நீங்க அழுகாதீங்க சரிங்க, நல்லா படிக்கணும் நல்லா. அண்ணனுக்கு லுங்கி வெட்டி, ரெண்டு லுங்கி இருக்குங்க, சட்டை இருக்கு, ஒரு சில கல் உடைக்கிறதுனால சரி டிராயர் ரெண்டு எடுத்து வந்து கொஞ்சம் டிராயர் போட்டு டிராயர் போடு வரல சட்டை உங்களுக்கு பாவாட்டு கத்தியில் உட்காந்து தெரிஞ்சுட்டு இருக்கீங்க, தருகாமணி வந்துருக்கேன், மூணு போர்வை இருக்குங்கக்கா ஆளுக்கு. எத்தனை படிக்கிறீங்க? ஏழாவது போயிட்டீங்க. சரி சரி, உங்களுக்கு ஸ்கூலுக்கு பேக் இதெல்லாமே இருக்கா? எல்லாமே இருக்கு. அக்கா உங்களுக்கு இப்போ தேவையானது எல்லாமே இருக்குங்களா? இருக்குங்க இல்லைங்க சரிங்களா. இந்த பாத்திரம் எல்லாம் இல்லாமல் இருந்தது, சரி வாங்கி கொடுக்கலான்னு தான் வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வர்றக்கும் நேரம் இல்லைங்க, நான் வினோத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் வந்து அக்காவை பார்க்க வரணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்கூல் குழந்தைகள் எல்லாம் பார்க்க போறேங்கக்கா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12வது முடிச்சு காலேஜ் போகிற குழந்தைங்க, அப்புறம் 10வது 11வது 12வது படிக்கிற குழந்தைங்களுக்கு யூனிஃபார்மு அதெல்லாம் எடுத்து கொடுக்கறனால இந்த ஒரு 2 மாசமாக அவங்களவே தேடிக்கிட்டு இருந்தனால என்னால் வர முடியலைங்க. ஆனால் தம்பி வினோத்துக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், சரி எல்லாம் வாங்கி கொடுக்கல அப்படின்னு. வணக்கம் நண்பர்களே, வாழ்வின் ஒவ்வொரு நொடி பயணமும் இறைவன் எழுதிய எழுத்துக்கள் தாங்க. அந்த இறைவன் எழுதிய எழுத்துக்களின் அழகான தருணங்களா, அற்புதமான தருணங்களா, அன்பான தருணங்களா, நாம் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பகுதியில் சேந்தமங்கலத்திலிருந்து புதன் சந்தை செல்லும் இந்த சாலையூர் பகுதியில் அன்பிற்குரிய பூவரசன், அன்பிற்குரிய மல்லிகாக்காவை பார்க்க வந்திருக்கோம். அன்பான உள்ளங்கள், இதற்கு முன்பு நம்ம மல்லிகாக்காவை பார்க்க வந்தப்போ அவங்களோட அன்பை பகிர்ந்திருந்தாங்க, அதற்கான பாருங்கள் இந்த பருதா மற்றும் மளிகை பொருட்களாக வாங்கி கொடுத்துருந்தாங்க. தற்பொழுது கன்னியாகுமரியிலிருந்து பெரும் மதிப்பிற்குரிய அன்புக்குரிய சகோதரர் பிரேம் விஜின் மற்றும் செரின் ஆன்சிலே சியோனா குடும்பத்தார் வந்து பார்த்தோம்னா, நம் மல்லிகாக்கா குடும்பத்தாருக்கு வந்து பார்த்தோம்னா தற்பொழுது அரிசி போர்வை அவங்களுக்கு தேவையான துணிமணிகள் மற்றும் சமையல் பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது போல் எத்தனையோ அன்பான உள்ளங்கள் வந்து தொடர்ந்து அன்பை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா சிங்கப்பூர்லேருந்து அன்பிற்குரிய சகோதரர் ரவிக்குமார் வந்து பார்த்தோம்னா அவருடைய நண்பர் குமரேஷன் மூலிமா சென்னையிலிருந்து நேரடியாகவே வந்து நம் காணொலியை பார்த்து நம் பூவரசனுக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க, மற்றும் துணிகள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க கடந்த மாதத்தில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா எது எத்தனையோ அன்பான உள்ளங்கள் இது போல் வந்து உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறது தான். எல்லோருக்குமே நன்றி, உங்களோட அன்பான உள்ளங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் உங்கள் மூலியமாக தான் இந்த காணொலியெல்லாம் கொண்டு போய் சேர்த்து இது போல் அன்பான இல்லாத ஏழை எளியோர்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை செய்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம், ஒரு கடவுளோட வரமாக எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு தான் இந்த நன்றியெல்லாம் சொல்லணும். வந்து வினோத்துக்கு நம்பர் கொடுத்து இந்த இடத்துல காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க. அப்போ நான் வெளியூரில் இருந்ததுனால என்னால் வர முடியல, அதனால தான்க்கா. உங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாமே இருக்குது, இப்போ அரிசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சமையல் பாத்திரம் இருக்குது. பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள், அவங்க அந்த நம்ம செரீனக்காங்க வந்து பார்த்தோம்னா சொந்த ஊர் கன்னியாகுமரி, ஆனால் அவங்க இருக்கிறது வந்து மால்தீவ்ஸ்.
அங்கிருந்து கடல் கடந்து அவங்கள அன்பு பகிர்ந்திருக்காங்கிறத ரொம்ப இதெல்லாம் பூவரசன். இதெல்லாம் வந்து யாருக்காக, நீங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்காக கொடுக்குறாங்க சரிங்களா. அதனால நீங்க நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு இது பண்ணணும் சரிங்களா. வேலை எல்லாம் அது அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி என்ன சில வேலை இருந்துச்சு, இப்ப வேலை சுத்தமா இல்ல. ஒரு ரெண்டு நாள் கிடைக்கும், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு வாரத்து கிடைக்கும் வேலை. அப்புறம் சும்மா தான் உட்கார்ந்து இருப்பேன் தம்பி. ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது, ஆனா ரேஷன் அரிசி வாங்கி இப்படியே ஒண்ணு பையனுக்கு சமைச்சு கொடுத்துருவேன். ஏதோ ஒண்ணு சேமிக்குமே அந்த பையனுக்கு ஏதோ வாங்கிட்டு வந்து கடையில வாங்கிட்டு வந்து கூட செஞ்சு கொடுத்துருவேன். சரி சரிங்கக்கா. இப்போ அந்த படுதா போட்டதுக்கு அப்புறம் இப்ப அந்த ஒழுகிறது இல்ல இல்லைங்களா? சரி சரி, கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. அண்ணன் வெளியில போயிட்டாருங்களா? சரிங்கக்கா சரி. இருக்கீங்க உங்களுக்கு இடம்லாம் எங்க இல்லைங்களாங்கக்கா? இடம் இல்லை. சரி பார்க்கலாங்க, ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு மாற்று இது பண்ணலாங்க, பண்ணி ஏதாவது பண்ணலாம். எத்தனை ஏழாவது படிக்கிறீங்க? படிச்சு என்ன ஆக போறீங்க? என்னது போலீஸ் ஆகி, எதுக்கு போலீஸ் ஆகணும்? என்னது தப்பு பண்ணாங்கன்னா அவங்களை திருத்தணும். சரி, தப்பு பண்ணா அவங்களை திருத்தணும், அதுக்காக தான் படிச்சு அம்மாவெல்லாம் பாத்துக்கணும் இல்லையா. அப்புறம் அம்மா அழுகுறாங்க பாரு, யா அம்மா என்ன சொன்னாங்க இப்போ, உங்களுக்காக தான் வாழ்ற அப்படிங்கிறாங்க. அப்ப நீ என்ன பண்ணும்? நல்லா படிக்கணும் சரியா. அதாவது வந்து பாத்தோன்னா இப்ப கல் உடைச்சு, அதாவது நீ குழந்தையில இருக்கும்போது உன்னை மடியிலேயே படுக்க வச்சுட்டு கல்லெல்லாம் உடைச்சு உன்னை கஷ்டப்பட்டு வேலை படிக்கிற வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணும்? அதாவது வந்து நல்லா படிக்கணும், விளையாடுறது, சைக்கிள்லாம் ஓட்டும் போது பிற மெயின் ரோடு பார்த்து ஓட்டணும், பார்த்து போயிட்டு வரணும் சரியா. நல்லா படிக்கணும், அதுதான் உன்னோட லட்சியமா இருக்கணும். சரிங்க, கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். காலையில் என்ன சாப்பிட்ட? சாப்பாடா? சாப்பாடு செஞ்சாச்சா? எங்க சாப்பாடு செஞ்சாச்சுங்கிறீங்க? அடுப்பு என்ன செஞ்சிருக்கீங்க? சாப்பாடு உள்ள இருக்கா? என்ன சாப்பாடு இன்னைக்கு? என்ன சாப்பாடு செய்யலையாட்டிருக்கு? அதுக்குள்ள சாப்பாடு செஞ்சுட்டானுங்க அக்கா? சாப்பாடுறதுக்கெல்லாம் இருக்கலங்கக்கா? அக்கா இருக்குங்களா இல்லையா? மளிகை பொருள் இதெல்லாம் இருக்குங்களா? அரிசி இதெல்லாம் இருக்குதானுங்க. சரிங்க, கவலைப்படாதீங்க, நல்லா ஏதாவதுன்னா நீங்கள் வந்து ஏதாவது மளிகை பொருளில் கஷ்டம் பாரு, நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டு நாள் வேலை இருக்கு, ரெண்டு நாள் வேலை இருக்குன்னு பட்டினி மட்டும் இருக்காதிங்க பாருங்க, அரிசி எல்லாமே இருக்குது சரிங்களா. நீங்கள் செலவுக்கு இப்போ மளிகை பொருள் வாங்கிட்டு வரலைங்கக்கா, அரிசி மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேங்க சரிங்களா. அதனால் மளிகை பொருள் என்ன இருக்குது இல்லைன்னு தெரியல. நாங்கள் 2000 ரூபா இருக்குது, 2000 ரூபா வச்சுக்கோங்க சரிங்களா. செருப்பு இருக்கா உனக்கு? செருப்பு இல்லையா? இதில் 2000 ரூபா இருக்குங்கக்கா, நீங்கள் மளிகை பொருளுக்கு வச்சுக்கோங்க. இந்தாங்க பேக்கு, பேக் எங்கே உன் பேக் காட்டு, எங்கே பேக்கு? புது பேக் வாங்கிட்டியா? சரி சரி, உங்களுக்கு செருப்பு இருக்குங்களாங்கக்கா? இருக்குங்களா இல்லையா? சரிங்கக்கா, இந்தாங்க எதுக்கு இன்னொரு 500 ரூபா வச்சுக்கோங்க, தம்பிக்கு செருப்பு வாங்கி கொடுங்க சரிங்களா. தின்பண்டமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறது, அது என்ன ஒரு 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 வாரத்துக்கு முறை வராது சரியா. பிஸ்கட் உங்களுக்கு தம்பிக்கு வேணுங்கிறப்ப தின்பண்டம் வாங்கி கொடுங்க. இதில் மளிகை பொருள் எதுனா, அதாவது வந்து காசு இல்லைன்னா கஷ்டப்படாதீங்க சரிங்களா. அதனால் நான் உங்கள் தம்பி நான் இருக்கேன் சரியா. பூவரசன் நல்லா படிக்கணும் சரிங்களா. பூவுக்கே அரசன், நீங்கள் அரசன்னா யார், நாட்டுக்கே ராஜா. நீங்கள் நல்லா படித்து இப்போ போலீஸ் ஆகணும்னா நல்லா பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸராக வரணும் சரியா. இன்ஸ்பிரேஷன் என்ன சொல்கிறது, ரோல் மாடல். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹீரோ பிடிக்கும்,
எந்த நடிகர் பிடிக்கும் உனக்கு? விஜய். இப்போ விஜய் வந்து நீ ஸ்க்ரீனில் பார்த்தா விஜய் மாதிரி ஆகணும், விஜய் மாதிரி இருக்குன்னு சொல்லுவீல, அது மாதிரி பார்த்தனா போலீஸ் ஆகிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து இன்ஸ்பிரேஷனாக நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இப்போ சைலேந்திர பாபு சார் இருக்காரு, பெருமதிப்பிற்குரிய சைலேந்திர பாபு சார், இன்னும் பெருமதிப்பிற்குரிய பொன்மாணிக்கவேல் ஐயா இருக்காங்க. அவரெல்லாம் பார்த்தோம்னா இளைஞர்களுக்கு வந்து ஒரு போலீஸ் ஆகணுங்கிறக்கு ஒரு உத்வேகமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் நீ வந்து பெரிய பையனாகும்போது அதெல்லாம் நீ படிக்கும்பொழுது அவங்கள மாதிரி ஆகணும்னு சொல்லணும் இல்லையா. நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், அதுதான் வந்து போலீஸ் ஆஃபீஸரோடது. அதனால் நல்லா படித்து நீங்கள் நல்லா பெரிய வீடு கட்டி பெரிய உத்தியோகத்துக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அம்மாவோட நல்லா பார்த்துக்கணும் சரியா. ஏன்னா அம்மா வந்து உங்களுக்காக தான் வாழ்கிறாங்க இல்லையா. அம்மாவை பார்த்துக்கணும், மாமாவை பார்த்துக்கணும், அவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் இல்லைங்களாக்கா. அவர் எப்படி ரோட்டெல்லாம் போனால் வந்துருவாருங்களாங்க அண்ணா? வந்துருவார். ம், சரி சரிங்கக்கா. அதனால் வந்து நல்லா படிக்கணும், உங்களுக்கு லைட் மட்டும் கொடுத்து விடுறேன் ஆ சரியா. எங்கே சைக்கிள் ஓட்டு கால் எட்டு தானே பார்க்கலாம், தள்ளிடுவியா சைக்கிளு? ஓரசனுக்கு ஒரே சிரிப்பு. பார்த்து போகணும், பார்த்து நல்லா வண்டியெல்லாம். சந்தோஷமா? ஆ, சிரிக்கவே இல்லை, சிரிப்பே வரல. நல்லா படிக்கணும் சரிங்க. போயிட்டு அண்ணன் வந்து சொல்லிடுங்க, எதுவும் கவலைப்படாதீங்க, ஏதாவது வேணும்னா நீங்கள் தம்பிக்கிட்ட சொல்லுங்கள். ஆ சரி, போயிட்டு அப்புறம் அம்மா அழுகிறாங்க. ஏனுங்கக்கா? சரி சரிங்க சரிங்கக்கா, நீங்கள் அழுகாதீங்க சரிங்களா. அந்த தம்பி நான் இருக்கிறேன், நீங்கள் அழுகக்கூடாது. நீங்கள் அழுதிங்கன்னா இங்கே பாருங்கக்கா, அழுகக்கூடாது. நீங்கள் அழுதிங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆ, கண்ண தொடங்க. அம்மா அப்பா இருக்கா? அழுகிறாங்க. அழுகிறாங்கன்னு சொல்லு. எதுக்கு அழுகிறீங்க? உங்களுக்கு பாரு, ஏதோ நான் வந்து கொடுக்குறேன் பண்ணுறேன் சரிங்க. சரி போயிட்டு வரேன், போயிட்டு இருக்குமா? லைட் மட்டும் நாளைக்கு கொடுத்துருக்கேன். பாய்.